விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். என்னப்பா அது படத்துடைய ஷூட்டிங்கா அப்படின்னு நினைச்ச எல்லாருக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தவரு தான் ஆக்டர் ரெடின் கிங்ஸ்லே. ஏன்னா அவருக்கும் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன சங்கீதாவுக்கும் நேத்துக்கே மேரேஜ் நடந்த விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கு. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெல்சனோட டிரெக்ஷன்ல நயன்தாராவோட சேர்ந்து கோலமாவு கோகிலா படம் மூலியமா பயங்கர ஃபேம் ஆனவர் தான் ரெடின் கிங்ஸ்லே. இவர் ஆல்ரெடி அஜித்தோட சேர்ந்து அவள் வருவாளா அப்படின்ற படத்துல ருக்கு ருக்கு அப்படின்ற பாடல்ல டான்ஸ் ஆடி இருந்திருப்பாரு. ஸோ அந்த சமயத்துல இருந்தே சினிமால தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சாதிக்க துடிச்சவரு தான் ரெடின் கிங்ஸ்லே. ஆனா அந்த சமயத்துல அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் நடத்துற நிறைய செலிப்ரேஷனுக்கு டெக்கரேட்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சதுனால அந்த ஒரு பிசினஸ் தான் அவர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், அந்த சமயத்துலதான் டிரெக்டர் நெல்சனோட பழக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னும். அப்படி அவருடைய டிரெக்ஷன்ல கோலமாவு கோகிலா படம் மூலியமா ரெடின் கிங்ஸ்லேவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க இந்த படத்துல டிஃப்ரெண்டான அவருடைய பேச்சினாலேயே ரசிகர்கள் அப்படின்னு கூடிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா அக்யூஸ் நம்பர் 1, டாக்டர், பீஸ்ட், அண்ணாத்த ஜெயிலர் அப்படின்னு பல படங்களை நடிக்கிறதுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தது. அண்ட் இப்போ தமிழ் சினிமால பிஸியான ஆக்டரா அவங்க வந்துட்டு இருக்காரு. ஆக்டர் சங்கீதா பாத்தீங்கன்னா அரண்மனை கிளி, திருமகள் அண்ட் இப்போ ஆனந்தரங்கம் அப்படின்னு சீரியல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. சங்கீதா இது போக மாஸ்டர் படத்துல டாக்டராகவுமே நடிச்சிருந்திருப்பாங்க. நேத்துக்கே ரெடின் கிங்ஸ்லேவுக்கும் அண்ட் சங்கீதாவுக்கும் மேரேஜ் அப்படிங்கறது நடந்திருந்தது. தாலி கட்டினதுக்கு அப்புறமா ரெடின் கிங்ஸ்லே சங்கீதாவோட ஃபோர்ஹெட்ல அழகா கிஸ் பண்ணிருந்தாரு. அண்ட் சங்கீதாவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சங்கீதாவுமே ரெடின் கிங்ஸ்லேக்கு கிஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கம் பரபரப்பா ஆன உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது கண்டிப்பா படத்தோட ஷூட்டிங்கா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆரம்பத்துல. ஆனா சங்கீதாவோட சோஷியல் மீடியா பக்கத்துல ரெண்டு பேருமே கை கோர்த்துக்கிட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டு ஒரு கேண்டிடான பிக்சர் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது. ஏன்னா ரெடின் கிங்ஸ்லே தனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தன்னோட ரசிகர்கள் கிட்ட சொல்ல இல்லையா. அந்த ஒரு ரீசனால தான் இப்படிப்பட்ட ஒரு டவுட் வந்து எல்லார மனசுலயுமே இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு தாலி கட்டும் போது அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன் இருக்கிறதையுமே எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருந்திருக்காங்க. அப்படிதான் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபர்மேஷனே வந்திருந்தது. இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையே டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தான் சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருந்தாரு. ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அண்ட் ரெடின் கிங்ஸ்லேக்கு இப்ப 46 வயசு ஆகுது இல்லையா. இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் அப்படிங்கிறது மைசூர்ல இருக்கிற ஒரு டெம்பிள்ல தான் நடந்திருக்கு அப்படின்னும், ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி ஃபீல்டில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து எங்களோட மேரேஜை அட்டன் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் ரெடின் கிங்ஸ்லேயும் நிறைய சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னோட டான்ஸ் மாஸ்டர் தான் ரெடின் கிங்ஸ்லேக்கும் டான்ஸ் மாஸ்டர். அப்பத்திலிருந்தே எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல பாண்ட் இருக்குது. இந்த கப்பல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ரெடின் கிங்ஸ்லேவுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரசிகர்கள் அத்தனை பேருமே சோஷியல் மீடியா பக்கத்தில் நிறைய விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு ரசிகர்கள் போக ரெடின் கிங்ஸ்லேயோட ஒர்க் பண்ண நிறைய செலிபிரிட்டிஸுமே அவங்களுடைய விஷயத்தை சோஷியல் மீடியா பக்கத்தில் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா கிளட் சார்பா எங்களுடைய விஷயத்தை நாங்கள் கன்வே பண்ணிக்கிறோம். ஹாப்பி மேரிட் லைஃப் ரெடின் கிங்ஸ்லே அண்ட் சங்கீதா. இதே மாதிரி ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் எங்க எல்லாரோட விருப்பம். ஸோ ஃபர்தரா ரிசப்ஷன் அப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் மேபி இன்வைட் பண்ணியிருந்திருப்பாரு. அதை பத்தியுமே நம்ம கூடுதலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய விஷயம் எல்லாமே கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.